உங்கள் வியர்வையும் கண்ணீரும் உன்னத கடவுளுக்கு உகந்த காணிக்கை ஆகட்டும். இறையேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, நம் பகுதியின் பாதுகாவலர் புனித செபஸ்தியாரினுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிற இந்நாளில் உங்கள் எல்லோருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். பிரியமானவர்களே, இந்த உலகிலேயே உங்களுக்கு முக்கியமானது எது என்கிற கேள்வி உங்கள் முன்பாக வைக்கப்படுகிறது என்றால் அதற்கான பதில் என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் இந்த வேளையிலே யோசித்து கொள்ளுங்கள். வாய் திறந்து எனக்கு பதிலெல்லாம் சொல்ல வேண்டாம். இந்த உலகிலேயே நீங்கள் முக்கியமானது, முதன்மையானது, அவசியமானது என எதை கருதுகிறீர்கள் என்கிற கேள்வியை உங்களுக்கு முன்பாக வைத்தால் உங்கள் பதில் என்னவாக இருக்கும்? இந்த கேள்வியோடு தான் இந்த நாளுக்கான இந்த மறையுரையை நான் தொடங்குகிறேன். நிறைய புனிதர்களை திருவை நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறது. நமக்கெல்லாம் நிறைய புனிதர்களது பெயர்கள் தெரியும். நிறைய புனிதர்களது திருவுருவ படங்களை, சுரூபங்களை எல்லாம் பார்த்துருக்கிறோம். உங்களது மனதிலே நிறைய புனிதர்கள் இந்த நேரத்திலே வந்து போவார்கள். அப்படி வந்து போகிற புனிதர்களது உருவங்களை எல்லாம் பார்க்கிற போது அந்த உருவங்கள் புனித செபஸ்தியாரின் திருவுருவத்திலிருந்து எப்படி வித்தியாசப்படுகிறது என்பதை இந்த வேளையிலே யோசித்துக் கொள்ளுங்கள். நிறைய புனிதர்கள் இருக்கிறார்கள். அந்த புனிதர்களது உருவங்களை பார்க்கிற போது, படங்களை பார்க்கிற போது ஏதோ இனம் புரியாத ஒரு ஆனந்தம் நம்முடைய உள்ளத்திலே வந்து ஒட்டிக்கொள்ளும். ஏனென்றால் அவர்களையெல்லாம் பார்க்கிற போது தலைக்கு மேலாக ஒரு ஒளிவட்டம் இருக்கும். அவர்களது முகத்திலே ஒரு தெய்வீக கலை இருக்கும். பார்க்கிற போதே இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்பதை போல ஒரு ஆனந்தமான தோற்றம் கொண்டதாக அந்த உருவப்படங்கள் எல்லாம் இருக்கும். எடுத்துக்காட்டாக நிறைய படங்களை சொல்லலாம். அந்தோனியாரை சொல்லலாம், வேற யாரை சொல்லலாம், இன்னாசியாரை சொல்லலாம், அப்புறம் சேவியரை சொல்லலாம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலான்னு வச்சுக்கோங்க. வருவோம் இந்த நாளுக்கான விழாநாயகர் நம்முடைய புனித வீர செபஸ்தியாரது திருவுருவத்தை பார்ப்போம் என்றால் நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக ஒரு வழி வந்து போக்கும். நிச்சயமாக ஒரு வழி வர வேண்டும். ஒரு துன்பத்தினுடைய அந்த சாயல் நம்முடைய உள்ளத்தை கவிக்கொள்ள வேண்டும். இவரை பார்க்கிற போது நிச்சயம் இந்த உண்மை உங்களது உள்ளங்களுக்குள்ளாக உரைக்க வேண்டும். என்ன உண்மை? இயேசுவுக்கு பின்னால் போனால் இப்படிப்பட்ட நிலையை நிச்சயமாக அடைய வேண்டியிருக்கும். இயேசுவுக்காக, இயேசுவின் மீது கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்திற்காக, நம்பிக்கைக்காக, வாசிக்கிற, நற்செய்தியை வாழ ஆசைப்படுகிற எல்லா மனிதருக்கும் இந்த செபஸ்தியாரினுடைய நிலை நிச்சயமாக வரும் என்பதை மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. ஆக எத்தனையோ புனிதர்களிடமிருந்து செபஸ்தியாரினுடைய திருவுருவம் எந்த விதத்தில் வித்தியாசப்படுகிறது என்றால் மற்ற புனிதர்கள் எல்லாம் பார்க்கிற போது மிகவும் ஆனந்த தோற்றம் கொண்டவர்களாக, ஆறுதல் தரக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்திலே புனித செபஸ்தியார் மட்டும் ஒரு கொலை செய்யப்பட்ட நிலையிலே, அல்லது துன்புறுத்தப்பட்ட நிலையிலே, அல்லது மரணத்தினுடைய அந்த வாசலிலே நிற்கக்கூடிய அந்த ஒரு தருணத்திலே அவரது திருவுருவம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. அருமையானவர்களே, இதுதான் இந்த நாளிலே புனித செபஸ்தியார் அவரது பரிந்து பேசுதலில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய அழைப்பு. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதை முதன்மைப்படுத்திக் கொள்ளப் போகிறீர்கள்? உங்களது வாழ்க்கையிலே எத்தனையோ கனவுகள் இருக்கலாம், உங்களுக்கென விருப்பங்கள் இருக்கலாம், ஆசைகள் இருக்கலாம், எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், ஏக்கங்கள் இருக்கலாம், தீர்மானங்கள் இருக்கலாம், திட்டங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை முதன்மைப்படுத்திக் கொள்ளப் போகிறீர்கள் என்று முடிவெடுத்துக் கொள்ளுங்கள்.
ஒருவேளை இந்த உலகையும் இந்த உலக சார்ந்த காரியங்களையும் படைக்கப்பட்ட எல்லா பொருட்களையும் அவை தருகிற அந்த இன்பங்களையும் நீங்கள் முதன்மைப்படுத்தி கொள்ள விரும்பினால் நிச்சயமாக இந்த புனித செபஸ்தியாருக்கு ஏற்பட்ட நிலை கண்டிப்பாக வராது. இந்த உலகம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், இந்த உலகம் உங்களுக்கு ஆனந்தத்தை காட்டும், இந்த உலகம் உங்களுக்கு சுகங்களை காட்டும். ஆனால் நீங்கள் எப்போது கடவுளை முதன்மைப்படுத்தி கடவுளை மையப்படுத்தி உங்களது வாழ்க்கையை வாழ ஆசைப்படுகிறீர்களோ அப்போதெல்லாம் புனித செபஸ்தியார் உங்கள் கண்களுக்கு முன்பாக வந்து போகட்டும். பிரியமானவர்களே, இது இந்த உலகம் உங்களுக்கு கடவுளை மையப்படுத்தி வாழ விரும்புகிறவர்களுக்கு தருகிற பரிசு. இந்த உலகம் துன்பங்களை தரும், துயரங்களை தரும், வேதனைகளை தரும், விரக்தியை தரும், கண்ணீரை தரும், கஷ்டத்தை தரும். ஆனால் இதற்கு பிறகு ஒன்று இருக்கிறது, அது உங்களது வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்திராத அளவிற்கு பேரானந்தம் கொடுக்கக்கூடியது. அதைத்தான் இந்த நாளிலே புனித செபஸ்தியார் உங்களுக்கான அன்பு பரிசாக கொடுக்க உங்களை வாஞ்சியோடு அழைக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் எல்லோரும் விருந்துக்கு போறீங்க, திருமண விருந்துக்கு போறீங்க அப்படின்னு வைத்துக் கொள்வோம். திருமண விருந்துக்கு போனால் பெரும்பான்மையான கல்யாண விசேஷங்களில் அவங்க கொடுக்குற சாப்பாடு என்ன சாப்பாடு? களியா, பிரியாணி. எவ்வளோ அதை சொல்லும்போது முகத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தை பார்க்கணுமே. பிரியாணி சாப்பிட்றதை விட அதிகமாக தெரியுது, பிரியாணி. சரி, பிரியாணி போடுறாங்க, ஒரு வாழை இலையை உங்களுக்கு முன்னாடி விரித்து வச்சுட்டாங்க. இப்போ பிரியாணி கொண்டுட்டு வர்றவர் வர்றார், பக்கத்துலேயே அந்த மோர் வெங்காயம் வைக்கிறவரும் வர்றாரு. இப்போ உங்களுக்கு வந்து ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான், ஒன்று பிரியாணி பாத்திரம் வருது, இன்னொன்று மோர் வெங்காயம் வருது. நீங்கள் எல்லோரும் பிரியாணியை அதிகமாகவும் மோர் வெங்காயத்தை கொஞ்சமாகவும் வாங்குவோம். இந்த பையன் ரொம்ப அப்படியே வந்துட்டு கற்பூரம் மாதிரி பற்றிக்கிட்டான். பிரியாணியை எவ்வளோ வாங்கணும்? கூடுதலாகவும் மோர் வெங்காயத்தை கொஞ்சமாகவும் வாங்கிக்கணும். ஒருவேளை இதற்கு பிறகு நீங்கள் கல்யாணத்துக்கு போகும்போது, எப்பாப்பா மோர் வெங்காயம் ரொம்ப நல்லா இருக்குமா, வெங்காயம் கிலோ வந்துட்டு கூட விலை விற்குதான், அதனால் வெங்காயத்தை நிறையாகவும் பிரியாணியை கொஞ்சமாக வச்சுட்டு போன்னு சொன்னால் பந்தியில் பரிமாறுறவங்க உங்களைய மேலேயும் கீழையும் பார்ப்பாங்க. நல்லா தான் வந்துச்சு புள்ள, நல்லா தான் வந்துச்சு புள்ள. பந்தியில் வந்து உட்காந்தோடனே பிரியாணியை கொஞ்சமாகவும் மோர் வெங்காயத்தை நிறையாகவும் கேட்குது அப்படின்னு நினச்சிக்குவாங்க. பிரியமானவர்களே, நமக்கு தெரியும் பந்திகளே இருக்கிற போது அந்த விருந்திலே நம்முடைய இலைகளே எதை அதிகமாக வாங்கி கொள்ள வேண்டும், எதை குறைவாக வாங்கி கொள்ள வேண்டும். வெங்காயம் எவ்வளவு விலை வித்தாலும் கூட நீங்கள் அதை அதிகமாக வாங்கி சாப்பிட போவது இல்லை. உங்கள் இலையிலே நீங்கள் அதிகமாக வைத்துக் கொள்வது எது? பிரியாணி. பிரியாணி தான் அங்கே முக்கியம். இலையில மையத்தில் இருக்கிறது பிரியாணி, மோர் வெங்காயம் இல்லை. இது மட்டும் நல்லா மனசுக்குள்ள இருந்துகிட்டோம். வாழ்க்கை என்கிற இந்த வாழை இலையிலே நீங்கள் எதை முதலிலே வைத்துக் கொள்ள போகிறீர்கள் என்று இந்த நாளிலே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளுக்கான நற்செய்தியிலே நாம் படிக்க கேட்டோம், இயேசு 5000 பேருக்கு உணவு கொடுக்கிறார். அதற்கு பிறகு எல்லோரும் அந்த உண்ட ஆர்வத்திலே ஆசையிலே அவரை தேடி போகிறார்கள். இனி உழைக்க தேவையில்லை, இயேசுவுக்கு பின்னால் போனால் நமக்கு உணவுக்கு ஒருபோதும் கவலை இல்லை, அவர் பார்த்து கொள்வார், அவர் நமக்கு தேவையான அனைத்தையும் வாரி கொடுப்பார். எனவே அவருக்கு பின்னால் புறப்பட்டு போவோம் என்று மக்கள் கூட்டம் அவர் இருக்கக்கூடிய இடத்தை தேடி ஓடி போனது என்பதாக நற்செய்தி சொல்கிறது. அருமையானவர்களே, நீங்களும் நானும் அன்று அந்த மக்கள் கூட்டம் உணவுக்காக அந்த கடவுளின் மகன் இயேசுவை தேடி போனதை போல தேடி போகக்கூடாது. அவர் கொடுக்கிற அந்த வாழ்வு தருகிற வார்த்தைகளுக்காக, அவர் நமக்கு காட்டக்கூடிய அந்த வாழ்வு பாதைக்காக, அந்த பாதைகளை பயணிப்பதற்கு அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த திடனுக்காக, துணிவுக்காக அவரை தேடி நாடி ஓடி போக வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு அதிகமாகவே இருக்கிறது. நாம் எதற்காக கடவுளை தேடி போகிறோம்? எதற்காக கடவுளை நம்முடைய வாழ்க்கையினுடைய மையம் என கொள்ள வேண்டும்? கடவுள் நமக்கு எல்லாமாய் இருக்கிறார்.
பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான முதல் வாசகத்திலும் கூட நாம் படிக்க கேட்டோம். ஸ்தேவான் என்கிற அந்த முதல் மறைசாட்சி, விவிலியம் நமக்கு முன்வைக்கக்கூடிய அந்த முதல் மறைசாட்சியாக ஸ்தேவான் இருக்கிறார். எதற்காக அவர் தன்னுடைய உயிரை ஒப்பு கொடுக்க வேண்டும்? எதற்காக அவர் தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்ய வேண்டும்? தன்னுடைய குடும்பத்திற்காகவா, தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவா, தன்னுடைய மனைவி கழுத்து நிறைய நெக்லஸும் நன்றாக பட்டுப்புடவையும் கட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவா அவர் உயிரை நீத்தார்? இல்லை, தான் அந்த கடவுளின் திருமகனாம் இயேசுவின் மீது கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்தை, நம்பிக்கையை ஊரறிய உலகறிய காட்ட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை துச்சமென மதித்து அதை அவர் இழப்பதற்கு தயாராகிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அந்த ஸ்தேவானை போல, இன்று நாம் விழா கொண்டாடுகிற அந்த வீர செபஸ்தியாரை போல கடவுளுக்காக ஒப்பு கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே கடவுள் முதன்மையானவராக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, விவிலியம் மிக தெளிவாக சொல்லுகிறது, உங்கள் வாழ்க்கையிலே தேவையானது எது, முதன்மையானது எது என்கிற அந்த கேள்வி ஒருபோதும் வந்துவிடக்கூடாது. இனி காரணம் இருக்கிறது. இயேசு ஒரு வீட்டுக்கு போகிறார். அந்த வீடு பெத்தானியாவில் இருக்கிறது. அந்த வீட்டிலே இரண்டு சகோதரிகள் இருக்கிறார்கள். அவங்க பேர் என்ன? அந்தோனி மேரி, ஆரோக்கிய மேரி, அப்படித்தானே? மார்த்தா, மரியா. வாயை திறந்து சொல்லலாம், ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை, நல்ல பேர் தான். மார்த்தா மரியா, மார்த்தா மரியா வீட்டுக்கு இயேசு போகிறார். அங்கே போகிற இயேசு நம்முடைய வாழ்வுக்கு எது தேவையானது, எது முக்கியமானது என்பதை அங்கு அழகாக சொல்லி கொடுக்கிறார். அதிலிருந்து நாம் இந்த நாளுக்கான இந்த செய்தியை பெற்றுக்கொள்வோம். லூக்கா செய்தி பிரிவு 10 அருள்வாக்கு 42 சொல்லுகிறது, தேவையானது ஒன்றே. தேவையானது ஒன்றுதான், நிறைய கிடையாது. நீங்கள் வைத்திருக்கிற அந்த மிகப்பெரிய பட்டியல் எல்லாம் கிடையாது. தேவையானது இயேசுவை பொறுத்தவரை ஒன்று, மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள், அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்று இயேசு சொல்லுகிறார். மரியா தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசு போதும் என்று தேர்ந்தெடுத்துக் கொண்டாள். இந்த உலகம் சார்ந்த காரியங்களை அல்ல, அங்கிருக்கக்கூடிய மனிதர்களை அல்ல, பொருட்களை அல்ல, நிகழ்வுகளை அல்ல, அனுபவங்களை அல்ல, மாறாக அவள் தேர்ந்தெடுத்துக் கொண்டது இயேசு போதும், இயேசுதான் எனக்கு எல்லாம் என்று இயேசுவினுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தால் மரியா என்று விவிலியம் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. இயேசு இதற்கு முந்தைய வசனத்திலே மார்த்தாவை பார்த்து சொல்லுவார், மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். இந்த மார்த்தா அப்படிங்கிற பேரை எடுத்துட்டு உங்கள் பேரை போட்டுக்கங்க, நான் என் பேரை வச்சுக்கிறேன், மரிய சூசை, மரிய சூசை, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். இந்த நாளிலும் கூட இங்கு வந்திருக்கிறவங்கள் எல்லோருக்கும் இயேசு சொல்லுகிற செய்தி இதுதான், நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், அதெல்லாம் உனக்கு தேவையே இல்லை, தேவையே இல்லை, என் பின்னே வா, என் பாதத்தில் அமர்ந்து கொள், என்னை உன்னுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமானதாக மையமாக வைத்துக் கொள்ளுகிற போது உனக்கு எல்லாம் கிடைக்கும். இதைத்தான் இயேசு சொன்னார், இறை ஆட்சியையும் அவற்றுக்குரியவற்றையும் நீங்கள் முந்தி தேடுகிற போது உங்களுக்கு அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த உலகுக்கான காரியங்களும் சரி, விண்ணுக்கான காரியங்களும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் இரண்டு மடங்காக பன்மடங்காக எப்போது கூட்டி கொடுக்கப்படும், சேர்த்து கொடுக்கப்படும். நாம் இயேசுவே நமக்கு எல்லாம், இயேசுவே நமக்கு முக்கியம், இயேசுவினுடைய வார்த்தைகளை வாழ்வதே என்னுடைய வாழ்வுக்கான இலக்கு என்கிற அந்த துணிவோடு தெளிவோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ பழகுகிற போது நிச்சயமாக இயேசு நமக்கு இந்த காரியத்தை செய்வார். மத்தேயுவின் செய்தி பிரிவு 13 3 உவமைகளை குறித்து படிக்கிறோம். புதையல் உவமை, முத்து உவமை, வலை உவமை என்பதாக படிக்கிறோம். இந்த முத்தையும் புதையலையும் பார்க்கிற அந்த மனிதன் தனக்குரிய யாவற்றையும் விட்டுவிட்டு அவனுக்கென்று இருக்கிற எல்லாவற்றையும் அவன் விற்பதற்கு தயாராகிறான். விற்று அதை எடுத்து கொண்டு போய் அந்த புதையலை, அந்த முத்தை தனக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்ளுகிறான் என்று விவிலியம் சொல்லுகிறது.
உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே கடவுள் எதையெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் எதற்காக, அதை கொண்டு நீங்கள் கடவுளை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும், இயேசுவை உங்களது வாழ்க்கையினுடைய சொந்தமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையினுடைய விலை மதிக்க முடியாத புதையில் இயேசுவாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையினுடைய விலை மதிக்க முடியாத முத்து அந்த இயேசுவாக இருக்கட்டும், அவரை சொந்தமாக்கிக் கொள்ள, அவரை உரிமையாக்கிக் கொள்ள நீங்கள் அனைத்தையும் இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். இதை குறித்துத்தான் புனித பவுலடியார் பிலிப்பி நகர மக்களுக்கு எழுதிய அந்த கடிதத்திலே பிரிவு 3 அறிவாக்கு 8 அழகாக சொல்லுவார். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன், கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் என்று பவுலடியாரால் சொல்ல முடிந்தது. இன்று நீங்களும் நானும் இதே வார்த்தைகளை உச்சரிக்க கடவுள் நம்மை அழைக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் குப்பை, எல்லாம் வீண், எதுவும் தேவையில்லை, என் வாழ்க்கையில் இயேசு போதும், இயேசு மட்டும் போதும். படை வீரராயிருந்து பல்வேறு வகையான அந்த பதவி உயர்வுகளுக்கு அவர் ஆசைப்படாமல் இயேசு, இயேசுவின் மீது கொண்டிருக்கிற அந்த விசுவாசம், நற்செய்தி, நற்செய்தி காட்டுகிற அந்த விழுமியங்கள், மதிப்பீடுகள், இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் எல்லாம் என்று ஆசைப்பட்ட அந்த புனித செபஸ்தியார் இன்று உங்களையும் உந்தி தள்ளட்டும். அவரது வாழ்வு உங்களை உசுப்பட்டும், அவரது வாழ்வு உங்களை உற்சாகப்படுத்தட்டும், அவரது வாழ்வு உங்களை தூண்டி எழுப்பட்டும், உங்களது வாழ்க்கையும் விசுவாசமிக்க வாழ்க்கையாக மாறட்டும். அருமையானவர்களே, புனித செபஸ்தியாரை போல எல்லோரும் வீட்டுக்கு போங்கள், கத்தி எடுத்து கையை கிழித்து ரத்தம் சிந்துங்கள் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. இந்த நாளிலே நீங்களும் நானும் கடவுளுக்கு ரத்தம் சிந்தி நம்முடைய விசுவாசத்தை எண்பித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்களும் நானும் சிந்த வேண்டியது இரண்டு இருக்கிறது, இரண்டு இருக்கிறது. அதைத்தான் மறையுறையை தொடங்குவதற்கு முன்னதாக சொன்னேன். ஒன்று நம்முடைய வியர்வை, இன்னொன்று கண்ணீர். கிறிஸ்துவுக்காக உழைக்க தயாராக இருக்க வேண்டும். அந்த உழைப்பினுடைய அடையாளம் அம்சம்தான் வியர்வை. உங்கள் குடும்பத்திற்காக வியர்வை சிந்துகிறீர்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக வியர்வை சிந்துகிறீர்கள், அதை பெருமையாக பார்க்கிறீர்கள். ஆனால் இயேசுவுக்காக நான் உழைத்திருக்கிறேனா? எனக்காக திருச்சிலுவையை தன் தோள் மீது தூக்கி சுமந்து கடைசி சொட்டு ரத்தத்தையும் என் பொருட்டு என் பாவங்களுக்காக அர்ப்பணித்த அந்த இயேசுவுக்கு என்னால் இயன்ற உழைப்பை என்னால் கொடுக்க முடிகிறதா என்று கேள்வி கேட்டு பார்ப்போம். உங்களாலும் என்னாலும் கடவுளுக்காக, கடவுளின் பணிக்காக, இறையாட்சிக்காக உழைத்து வியர்வை சிந்த முடிகிறது என்றால் நீங்களும் நானும் புனித செபஸ்தியாரினுடைய பாதச்சுவட்டிலே பயணிக்கிறோம் என்று அர்த்தம். அதே போல இந்த உலகம் இயேசுவுக்கு பின்னால் போவதற்காக, இந்த உலகம் இயேசுவினுடைய அந்த நற்செய்தி மதிப்பீடுகளை நாம் வாழ்வதற்காக துன்பங்களை, துயரங்களை கொடுக்கிற போது மனம் உடைந்து நாம் கண்ணீர் சிந்துகிறோமே, அழுகிறோமே, ஆறுதல் தேடி அலைகிறோமே, விரக்தியிலும் வேதனையிலும் தனித்து விடப்பட்டவர்களாய் அன்று இயேசு அனுபவித்த அதே கெஸ்தமனி துன்பத்தை, துயரத்தை நாமும் அனுபவிக்கிறோமே, அதுவும் கூட இறையாட்சிக்கான, இறையாட்சி கனவை நிறைவு செய்வதற்கான நம்முடைய வாழ்வின் செயல்பாடு என்பதை இந்த நாளிலே புரிந்து கொள்வோம். அந்த வேளையில் எல்லாம் துன்பம் வருகிறது, துயரம் வருகிறது என்று உடைந்து போகாமல், ஒடிந்து போகாமல், ஒதுங்கி போகாமல் நான் தொடர்ந்து இயேசுவுக்காக என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் முன்னெடுப்பேன் என்று நினைத்து செயல்படுகிற போது நம் கண்ணீரும் கூட அந்த கடவுளுக்கு உகந்த காணிக்கையாக மாறும், இறையாட்சிக்கான விதையாக, வித்தாக அதுவும் மாறும். திருவையினுடைய அந்த பாரம்பரியத்திலே பார்க்கிற போது மறை சாட்சியரின் ரத்தம் திரு அவையினுடைய வித்து என்று நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த நாளிலும் கூட நாம் இறைவனுக்காய், இயேசுவுக்காய், நற்செய்திக்காய் சிந்துகிற ஒவ்வொரு துளி வியர்வையும் கண்ணீரும் நம்முடைய வாழ்வில் விசுவாசத்தின் வித்துக்களாக உருப்பெறட்டும், உருமாறட்டும். அது நமக்கு என்றும் ஆசீர்வாதத்தையும் நிறைவையும் பெற்றுக் கொடுக்கும். அதற்காக புனித செபஸ்தியாரினுடைய பரிந்துரையை வேண்டுவோம். கடவுள் நம் வாழ்வின் மையமாகட்டும். ஆமென்.